வித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய சாப்பியாய பிராபகாயா ஸ்தூரமஸ்ரீ நிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் சென்ற திருநாமம் கருடா இந்த திருநாமம் கருடாசனம் சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுது கருடா என்பதற்கும் கருடனுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொன்னோம் ஆனால் சென்ற திருநாமத்தை வியாசர் கருடா என்பதற்கு வேறு பொருளை சொன்னவாறே லக்ஷ்மி தேவியே வியாசரை ஒரு பார்வை பார்த்தாலாம் ஏங்க நம்ம கருடனை பற்றி பேசாது விட்டீங்க அப்படி கருடான் பேரை வச்சே கருடன் இல்லாமல் வேறு பொருளை சொல்லிட்டீங்களேன்னு உடனே வியாசர் கருடாசனா என்று அடுத்த திருநாமத்தை வச்சுட்டார் கோபத்தை அகற்றிய அன்னை இருப்பது எங்கே கருடன் மீது கருடனே அவளுக்கு ஆசனம் கருடத்தின் மீது இருப்பாளா எப்பொழுதுமா இருப்பாங்க கருடன் வாகனம் கார்லையே பக்காண்டிருப்பாங்க எங்கேயான டிராவல் பண்ணும்போது பயணம் செய்யும்போது தானே இருப்பாங்க அப்படியே கருடாசனா அப்படின்னு இப்படி சொன்னால் சரி வருமானு ஒருத்தர் கேட்டார் வியாசர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் மகாபாரதத்தில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருங்கன்னு விட்டார் மகாபாரதத்தில் எங்கே விளக்கம் மகாபாரத்துக்கு முன்னோடியான மகாபாரதம் ஒன்று உண்டு முதல்ல சிறிய கதையாக ஒன்று சொல்லி அதனுடைய கருப்பொருள் தான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பெரிய நாவலுக்கு கருப்பொருள்னு காமிப்பாங்க பழைய காலத்தில் அந்த மாதிரி மகாபாரத்துக்கு ஒரு மினியேச்சராக மகாபாரத்தில் சுபர்ணோபாக்கியானு கருடனுடைய வரலாறு வருது கருடனுடைய வரலாறு அதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கருடன் மிக வலிமை வாய்ந்த பறவையாக எப்படி உருவானான் என்பது தேவர்களுடைய அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உருடைய தாயார் அடிமிரித்து விடுபடுவாள் என்று சொன்னார்கள் இது பற்றி நாம் கூட நமது பக்தியில் சொல்லியிருக்கோம் தாயின் மணிக்கொடி அப்படிங்கிற மாதிரி மணிக்கொடியான தாய் அப்படின்னு ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில பேருக்கு அப்போ கருடனே தாயான வினத்தை கருடனுடைய தாயின் சக்களத்தையான கத்ருக்கிட்ட அடிமை ஆயிட்டான் ஏதோ ஒரு பந்தயத்தில் அழுகுணி ஆட்டை ஆடி தோக்க வச்சுட்டா கத்ரு இனத்தை அந்த அடிமைத்தலையிலிருந்து அன்னையை மீட்பதற்கு நான் என்ன கொடுக்கணும் கொத்தடிமைகளே இப்போ நம்ம நாட்டை இல்லையங்கிறாங்களே அது மாதிரி கொத்தடிமை தரத்திலிருந்து எங்களை மீட்பதற்கு என்ன வழி என்று கருடன் கத்ருக்கிட்ட கேட்டான் கத்ரு சொன்னால் தேவலகத்தோட அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் உங்கள் ரெண்டு பேருடைய அடிமையிலேருந்து விடுதலை கிடைக்கும் அம்மாவும் பிள்ளைங்க விடுதலை பெறலாம் உடனே கருடன் பாஞ்சார் அமிர்தத்தை எடுத்து வர தேவலோகத்தின் மீது ஒரு தனி பறவை முற்றுகையிடுறது ஞாபகம் வச்சுங்க ஒரு கழுகு தேவேந்திரன் அவனுடைய முப்பத்து முக்கோடி வீரர்களான பெரியும் படையை எதிர்க்கிறது ஆனால் அந்த படையினால் கருடனை ஒன்றும் செய்ய முடியல கருடனுக்கு அவ்வளோ வலிமை எப்படி வந்தது அதன் பின்னாடி தேவேந்திரனுக்கு ஞாபகம் வரல அப்போது திருமால் அங்கே இருக்கார் உபேந்திரன் அவருக்கு தெரிகிறது அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா அதுதான் நமக்கு முக்கியமான வரலாறு தேவேந்திரனுடைய அப்பா கஷ்டப்பர் அவர் ஒரு பெரிய வேள்வி செஞ்சார் அந்த வேள்விக்கு பல ரிஷிகள் வரா தேவேந்திரனும் சொர்க்கலோகத்திலேருந்து அந்த தேரில் வரான் அவருடைய தேர் ஓட்டி மாத்தலி ஓட்டுறான் அப்படியே சீறிக்கொண்டு பாயிறது தேவேந்திரனுடைய தேர் அப்படி போயின்ட்டு தேவேந்திரன் ஒரு காட்சியை பார்த்தான் சாலை ஓரத்தில் சின்ன லில்லி புட்டுன்னு சொல்ல மாதிரி ஏழு முனிவர்கள் கட்டவளை சைஸ் தான் இருப்பாங்க அவங்க ஏழு பேரும் சேர்ந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சமித்து குச்சி சுந்திட்டு போகிறாங்க அது எதற்கென்னா கஷ்டபர் வேள்விக்கு அவங்களும் போகணும் வேள்விக்கு வெறுங்கோயோடு போகக்கூடாது வேள்விக்கு பயன்படக்கூடிய பொருளை எதையாவது எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சமித்து குச்சி எடுத்துகிட்டு வராங்க அது வேள்வியில் போடலாமல் நெருப்பில் அவங்க ஏழு பேரும் நடந்து வரதை பார்த்து சிரிப்பு வந்துவிடுத்து தேவேந்த